சேலம் மாவட்டம் காடையம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சந்தப்பேட்டை மற்றும் காடையம்பட்டி அரசு மருத்துவமனை அருகே விடியா திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான பல்பாக்கி கிருஷ்ணன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பேராவூரணி திலீபன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே வி ராமலிங்கம் பங்கேற்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூட அயராது பாடுபட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். அம்மாவின் பிறந்தநாள் விழாவை இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நாளாக கொண்டாடுவது என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்றது. அம்மா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது விடிய அரசை கண்டித்து வருகிற 15, 16, 17, 18 ஆகிய தேதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ் தங்கவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் எஸ் வளர்மதி, ஆர் மனோகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை அருகே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தஞ்சை மேற்கு மாவட்டம் பனையூர், ஆச்சனூர், வெள்ளம்பெரம்பூரைச் சேர்ந்த இளைஞர்கள் திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியிலிருந்து விலகி தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.